நம்ம சேனல் இவங்க ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளும் எங்கள் சேனல் ஃபாலோ பண்ணிருக்கோம். பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சங்கர் முரேசன், எங்கள் சேனலில் புதுசு நினைக்கிறேன். என்னோட சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கற்பூர வள்ளி இலையை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். அது என்னென்னா, கற்பூர வள்ளி பஜ்ஜி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கற்பூர வள்ளி பஜ்ஜி செய்கிறதுக்கு இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கற்பூர வள்ளி இலை எடுத்து வச்சுருக்கோம், நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு தேவையான அளவு, ஒரு கப்பில் வந்து அரிசி மாவு, சால்ட்டு, காஷ்மீர் மிளகாத்தூள் இல்லாதனால நம்ம வந்து சிகப்பு கலர் கேசரி பவுடர் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் தேவை. அரிசி மாவுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா, 2 கப்பு வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு, 1¼ கப்பு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து தேவையான அளவு, ரெட் கலர் கேசரி வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி மட்டும் சேர்த்துக்குங்க. காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சையாக கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அதை சார் எடுத்து கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக அந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம ஆயில் ஹீட் பண்ணி இதில் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த இலையை வந்து நல்லா நம்ம கற்பூர வள்ளி இலையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி வச்சுருக்கோம், தண்ணி வடிய விட்டு வச்சுருக்கோம். இல்லைனா நம்ம உள்ளுக்கு போடும்போது தெரிக்கும், அது நல்லா தேய்ச்சி கழுவிக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவில் வந்து மாவு வந்து இவ்வளோ திக்காக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும். தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா நல்லா வராது. இது இவ்வளோ திக்காக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து அப்படியே நம்ம ஆயில் இதை போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா இலையும் மாவோடு மிக்ஸ் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். நார்மல் வெஜ்ஜி மாதிரி இதுக்கு வந்து வெஜ்ஜி மாதிரி வந்து எந்த காரமான மசாலா எந்த ஐட்டமும் சேர்த்துக்கலையான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கற்பூர வள்ளி இலையை வந்து காரமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வேறு காரமான ஐட்டம் எதுவும் சேர்த்தோம்னா ரொம்ப காரமாக இருக்கும். அதனால எதுவுமே சேர்க்கல, நார்மலான பொருளை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது வந்து பாருங்கள், நல்லா உப்பி எப்படி வந்திருக்குன்ட்டு. அதே மாதிரி இந்த இலை வந்து காம்போடு போடும்போது உங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து மசாலா படலைன்னா பிரச்சனை இல்லை. இது வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி தட்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அப்படி சத்தம் கேடுச்சுன்னா வந்து அது வெந்துருச்சுங்க, வெந்துருச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதான். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி தட்டி பார்க்கும்போது அது மாதிரி சத்தம் கேட்கும். அது வந்து அப்போ வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட கற்பூர வள்ளி பஜ்ஜி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வந்து புதுசாக இருக்கும். அப்படியே எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.